ஜெரா ஜென்ம வினாசாய தேக சுத்திகராய ஜெகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிதுனம் செல்லும் சுக்கிரனால் அடுத்து 23 நாட்களுக்கு பேரதிருஷ்டம் அடிக்கக்கூடிய ராசிகள் எவை என்றதை நாம் இந்த பதிவின் மூலமாக பார்க்கலாம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி கிரகங்களை தனதுடைய நிலை மாற்றினால் அதனால் தாக்கம் மனித வாழ்க்கையில் நன்கு தெரியும். இந்த தாக்கம் நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ இருக்கக்கூடும். நவகிரகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் ராசியை மாற்றுகின்றன. அந்த கிரகங்களின் நகர்வு என்பது தான் மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கூடிய அனைத்து வகையான நிகழ்வுகள். அதில் சுக்கிரன் 22 ஜூலை 13 தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாறினார். சுக்கிரன் இந்த மிதுன ராசியில் 23 நாட்கள் வரை இருந்து பின் ராசியை மாற்றுவார். சுக்கிரன் ஏன் நம்ம முக்கியத்துவமாக பேசப்படுகிறது என்றால், இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து வகையான இன்பங்களுக்கு, அனைத்து வகையான மகிழ்ச்சிக்கு, அனைத்து வகையான சுகங்களுக்கு அவரது அதிபதியாக விளங்குகிறார். காதல், அழகு, ஆடம்பரம் ஆகியவற்றின் காரணக்கர்த்தாக கருதப்படும் சுக்கிரனின் பயிற்சியால் பல ராசிகாரர்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்தாலும் சில ராசிகாரர்களுக்கு வந்து அதிருஷ்டமானதாக இருக்கும். காரணம், சுக்கிரன் வந்து சில ராசிகளுக்கு பாதகாதிபதியாக இருக்கிறார், சில ராசிக்கு வந்து சஷ்டாஷ்டம தோஷம் பெறுகிறார், சில ராசிகளுக்கு வந்து அவர் வந்து யோக காரகனாக விளங்குகிறார். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அந்த அதிருஷ்டம் அடிக்கக்கூடிய 5 ராசிகள் யார் என்றதை நாம் பார்ப்போம். முதன்மையாக எடுத்துக்கொண்டால் மேஷராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஜாக்பாட் அடிக்கப் போகிறது. ஏன்னா மேஷராசிக்கு வந்து 3-7 ஆதிபத்தியம் பெற்றவன், அதாவது 2-7 ஆதிபத்தியம் பெற்றவன் சுக்கர பகவான். 2 என்பது வந்து தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்ஸ்தானம். 7 என்பது வந்து களத்திரஸ்தானம், கூட்டுத்தொழில்ஸ்தானம். அதுபோலவே வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து வகையான நண்பர்கள் அல்லது தொழில் ரீதியான கூட்டாளிகள் அல்லது கணவன் மனைவி மூலமாக பெறக்கூடிய அதிருஷ்ட வாய்ப்புகளை பற்றி குறிக்கின்ற ஒரு பாவம். அப்போ மேஷராசியின் 3 வீட்டுக்கு செல்லும் சுக்கிரனால், அதாவது தனாதிபதி 3 இடத்துக்கு செல்லும் போது நமக்கு வந்து ஒரு பல முயற்சிகள் மூலமாக, ஏன்னா முயற்சி ஸ்தானம், சகாயஸ்தானம், அந்த ஸ்தானத்துக்கு சுக்கிரன் செல்வதனால இந்த காலத்தில் வந்து உங்களுடைய தைரியம், புரிதல் மற்றும் பொறுமை பல மடங்கு அதிகரிக்கும். பணியிடத்தில் உங்களுடைய பணியை பாராட்டுவார்கள். ஸோ செகண்ட் லார்ட் இன் தி தேர்ட் ஹவுஸ் விச் கிவ்ஸ் தொடர்ந்து ஒரு கண்டினியூஸ் சக்சஸ், அது புதன் வீட்டில் புதனோடு இணைக்கப்பட்டு லக்ஷ்மி நாராயண யோகத்தை உருவாக்குகிறது. இது ரொம்ப அதிருஷ்டமான ஒரு அமைப்பு. ஏன்னா சுக்கிரன் புதன் சேர்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு ராஜயோகமாக நம்ம கருதப்படுகிறது. காரணம், புதனுடைய அதிஷ்டான தெய்வம் வந்து நாராயணர், சுக்கிரனுடைய அதிஷ்டான தெய்வம் லக்ஷ்மி. இந்த 2 கிரகங்களை இணையும் என்பது ஒரு சுபத்துவத்தை தரக்கூடியதாக இருக்கு. இந்த 2 வலுவிருந்த பட்சத்தில் தன்னுடைய நண்பர் வீட்டில் இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகள். ஆக இந்த ஒரு உங்களுடைய பணியை பாராட்டுவார்கள் மற்றும் உங்களுடைய புகழ் பல மடங்கு அதிகரிக்கும். சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். இக்காலத்தில் பல முக்கியமான முடிவுகள் எடுப்பீர்கள். அந்த முடிவுகள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக, சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதுபோலவே உங்களுடைய வேலையில் ஏற்படும் மாற்றங்கள் உங்களை ஒரு முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் வகையாக உங்களுக்கு அமைந்துவிடும் என்றது சிறப்பான ஒரு இது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நீண்ட நாட்களாக வாங்க முடியாத சில பொருட்கள் எந்த நேரத்தில் வாங்கி மகிழ்விக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு விலை மதிப்புள்ள பொருட்கள், ஆபரண சேர்க்கை, இது போன்ற நல்ல விஷயங்கள் வந்து மேஷராசி நண்பர்களுக்கு வந்து விசேஷமான நன்மை. அதுபோலவே கணவனுக்கு மனைவி இடையில் இருக்கின்ற ஒரு மன இறுக்கம் என்பதை முற்றிலும் விலகி ஒரு ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். கூட்டு தொழில் மூலமாக பல வருஷங்களாக வராத பணம் இருந்திருந்த இந்த காலகட்டத்தில் தேடி வரும். அதுபோலவே கணவன் மனைவி கோர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பாக்கி இருந்த பட்சத்தில் அந்த சொத்துக்களை தேடி வந்து மேஷராசி நண்பர்களுக்கு எல்லா வகையிலிருந்து ஒரு சிறப்பான நன்மையாக இந்த சுக்கர பகவானுடைய அருள் புரிகிறார் என்றது உறுதியான உண்மை. அடுத்து நாம் எடுத்துக்கொண்டால் மிதுனராசி நண்பர்களுக்கு, மிதுனராசி நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமானே நாம் சொல்கிறோம். காரணம் என்றால் அந்த ராசிலேயே வந்து புதனோட இணைக்கப்பட்டு சுக்கர பகவான் வந்து இணைகிறார். ஸோ புத
லட்சுமி நாராயண யோகம் உண்டாகிறது. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் அந்த இடத்துல, அதாவது அவங்களுக்கு யோகக்காரக்குனே சுக்கிரன் தான், ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அவர் தான். ஸோ அந்த யோகக்காரக்கனாக விளங்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் வந்து ராசிலே அமர்வது என்பது மிகப்பெரிய சிறப்பு. வலுவலை இந்த நிலையில் இருக்கின்ற பட்சத்தினால் அவருக்கு எதிர்பாராத பல நன்மைகள், உடல் ரீதியான ஆரோக்கியம், எதிர்பாராத நீண்ட வருஷங்களாக அவங்களுக்கு நிறைவேறாத சில ஆசைகள், நிறைவேறாத சில காரியங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும் என்றது உறுதியான உண்மையாகிறது. ஸோ மிதன ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஒரு சாதகமான காலமாக நாம் சொல்லலாம். வியாபாரிகள் தங்கம் வியாபாரத்தில் அதிக லாபத்தை பெறுவார்கள். அவங்க சுக்கிரம் சார்ந்த தொழில்கள் எந்த தொழில் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு லாபத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. மாணவர்கள் படிப்பில் நல்ல முடிவுகளை பெறுவார்கள். இந்த காலத்தில் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய உறவு ஏற்படலாம், அதாவது கல்யாணமாகாதவங்களை கல்யாண காட்சிகள் நடக்கலாம். நீண்ட வருஷங்களாக குழந்தை பாக்கியத்துக்காக மருத்துவமனையை அணுகியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியத்தை பெறலாம். அல்லது ஒரு புதிய உறவு என்பது வந்து உங்கள் வீடு தேட வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு வந்து ஐந்து கூடவனாக பூர்வபுண்ணிய ஸ்தானாதிபதியை விளங்குறதுனால குலதெய்வத்தினுடைய அருள், அது பர்டிகுலர்லி ஒரு பெண் தெய்வமாக இருந்தால் அம்பாளினுடைய அனுகிரகம் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள் அல்லது பூர்வீக சம்பந்தமான யோகங்கள் ஏதாவது இருந்திருந்தால் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு யோகத்தை தரக்கூடியதாக அமையும். ஸோ விரையாதிபதி வந்து லக்னத்தில் வந்து அமர்வது என்பது ஒரு விசேஷ, அது ராசியில் அமர்வது என்பது சிறப்பாக இருக்கக்கூடும். ஆக ஐந்து பன்னெண்டு கொடைவன் ராசியில் அமர்வது என்பது ஐன செயன சுகங்களை அள்ளித்தரதில் வந்து விசேஷமான நன்மை. அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு வந்து அவங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிரனை வலுவு அடைந்த பட்சத்தில் எதிர்பாராத தனலாபம், தொழிலில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலை, சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து, மற்ற ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு அல்லது ஒரு நல்ல ஆடம்பரமான ஒரு காரு, சகல விதமான வசதிகள் எளிதாக விரிச்சு, அதாவது மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியை தரப்போகிறது என்பதில் எந்த விதமான ஐயமில்லை. அடுத்து நம்ம எடுத்துக்கொண்டால் சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து ஒரு அற்புதமான யோகம் தரக்கூடிய நிலையில் சுக்கர பகவான் அமைந்திருக்கிறார். காரணம் என்றால் ராசிக்கு பதினொன்றாவது இடத்துல வந்து அவர் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய, ஆசைகள் நிறைவேற்றஸ்தானம்னு சொல்லக்கூடிய, அல்லது செய்யும் தொழிலை எதிர்பாராத மூத்த சகோதரர்கள் அல்லது சகோதரர்கள் வழியாக பெறக்கூடிய ஒரு அதிருஷ்டங்கள்னு சொல்லக்கூடிய அந்த லாபஸ்தானத்தில் வந்து சுக்கர பகவான் அமர்கிறார். ஸோ ராசிக்கு வந்து அவர் வந்து மூணு பத்து கூடியவனாக விளங்குகிறார். ஸோ மூணுகள் வந்து முயற்சி, பத்து என்பது தொழில்ஸ்தானம், உத்தியோகஸ்தானம், அந்த ஒரு அதிபதி வந்து லாபஸ்தானத்தில் வர்றது என்பது முயற்சிகள் மூலமாக அல்லது மற்றவர்களுடைய ஹெல்ப் மூலமாக மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் தொழில் ரீதி என்றது. தொழில்ஸ்தான அதிபதி லாபத்தில் இருக்கிறது என்பது தொட்டது போகிற தொழிலில் விசேஷமான நன்மைகள் அளித்தரும். அதோடு பல புதிய வருமான வழிகளும் திறக்கப்படும். வியாபாரத்துக்கு எந்த ஒரு வியாபார ஒப்பந்தம் நமக்கு வந்து சாதகமாக அமைந்துவிடும். இதனால் பல மடங்கு லாபங்களை பெறதுக்கு உண்டாகின அதிருஷ்டமான வாய்ப்புகள் கதவை தட்டும். இதனால் நல்ல லாபம் கிடைக்கும். இக்காலத்தில் ஒரு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். தொழிலில் ஒரு அற்புதமான வெற்றி, தொடர் வெற்றி கிடைக்கும். ஸோ அத்தகையான ஒரு சிறப்பான நன்மை வந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு. காரணம் ராசிக்கு வந்து பத்தாம் வீட்டு கூடியவனாக விளங்குறதுனால தொழிலில் ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத ஜாக்பாட் கிடைக்கும் என்றது உறுதியான உண்மை. ஏன்னா சுக்கிரன், நான் சொல்லியிருக்கிற சுக்கிரன் ஹோரை கூட யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். நீண்ட வருஷங்களாக உங்களுக்கு பணம் வராமல் இருக்கும், ஒரு காரியம் நடக்காமல் இருக்கும், திடீர்னு அந்த சுக்கர ஹோரையில் அவங்க அதாவது கூப்பிடுவாங்க, அந்த ஒரு ஒப்பந்தத்துக்கு உண்டாகின பணத்தை அந்த காலகட்டத்தில் கொடுப்பாங்க. அதனால தான் இங்கே வந்து நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்து வரை ஒரு நாளிகை பொறுத்துல கூட, ஒரு வினாடி பொழுதுல கூட நமக்கு வந்து நன்மைகளோ அல்லது தீமைகள் நடக்கிறதுக்கு உண்டாகின வழிகள் இருக்கும். அதில் தான் கிரகங்களுடைய நகர்வு என்பது. ஒரு பூகம்பம் என்பது எவ்வளோ நேரம் இருக்கும், கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். ஆனால் அது 50 வருஷத்தினுடைய காலத்தில் வந்து அது வந்து நமக்கு வந்து மண்ணோட மண்ணாக்கிவிடும். அது போலவே ஒரு நல்லது நடக்கிறதாக இருந்தால் கூட துளி பொழுதிலேயே அது வந்து ஒரு நன்மை தொடக்கூடியதாக, ஒரு வினாடி பொழுதிலேயே நமக்கு விசேஷமான நன்மைகள் அள்ளித்தரதாக, பர்டிகுலர்லி சுபகிரகமாக விளங்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து சிம்மராசுக்கு வந்து நல்ல யோகம் செய்யக்கூடியவராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ராசிக்காருக்கு வந்து எப்போவுமே அபரிமிதமான செல்வங்களை கொடுக்கக்கூடிய காரணம் சுக்கர பகவான் பத்தாம் வீடு தொழில்ஸ்தானத்தில் வர்றதுனால்தான் தந்தை வழியாக முன்னோர்கள் வழியாக ஆல்ரெடி சொத்துக்கள் வந்து குவிக்கி வைக்க வண்ணத்தில் சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த வகையில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமான காலமாக இந்த சுக்கர பயிற்சி நம்ம சொல்லலாம். அடுத்து கன்னிராசியின் பத்தாவது வீட்டுக்கு வந்து சுக்கரனை செல்வதனால, ஏன்னா கன்னிராசிக்கு யோகாதிபதி சுக்கர பகவான் தான். காரணம் தனாதிபதி பாக்யாதிபதி, தனத்தை கொடுக்கக்கூடிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறார். அது போலவே பாக்கியத்தை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார். ஒரு பட்சத்தில் அவருக்கு வந்து
வந்து நம்ம கன்னிராசிக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து ஜென்ம ஜாதகப்படி வந்து சுக்கர பகவான் அமர்ந்த பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய நிலை என்பது உண்டாகிறது. அதனால கன்னிராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் சுக்கரனுடைய யோகத்தை பெரும்பாலும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை இது அமைந்துவிடும். அவங்களுக்கு ஒரு நல்ல யோகனை இல்லை இல்லை, ஏன்னா இப்போ கன்னிராசன் போலுக்கு பத்தாம் வீட்டில் துருளிஸ்தானத்தில் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார். ஸோ இது மிகப்பெரிய நன்மை. இந்த காலத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பணியில் வந்து இடமாற்றம் அல்லது பதவி உயிருக்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னா காரணம் துருளிஸ்தானத்தில் அவர் உட்கார்ந்துருக்கிறார். மேலதிகாரிகளின் ஒரு சப்போர்ட் என்பது மிகப்பெரிய ஒரு உண்மை தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல எதிர்பாராத அந்த இடத்துல திடீர்னு வந்து அந்த போஸ்ட்டுக்கு ஒரு இடம் காலியாகி, ஸோ இவன் அந்த இடத்துல வந்து வேறு வழி இல்லாத சூழ்நிலையில் அவனை உட்கார வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்பது உண்டாகும். தொழிலதிபர்களுக்கு ஒரு நல்ல பலனை பெறுவார்கள். தோட்டம் தொழிலில் மிகப்பெரிய எதிர்பாராத அதிர்ஷ்டம். மேலும் இக்காலத்தில் வந்து எடுக்கும் புதிய முயற்சிகள் வந்து வெற்றி பெறும். முக்கியமாக வணிக பரிவர்த்தனைகளில் பணத்தை முதலீடு செய்ய சிறந்த காலம். ஏன்னா கன்னிராசன் நண்பர்களுக்கு வந்து அதாவது யோகாதிபதி தனாதிபதி பாக்யாதிபதியாக சுக்கரன் விளங்குறதுனால, சுக்கரன் வந்து ஒரு தொழில்ஸ்தானத்தில் வர்றதுனால பாக்கியங்கள் பல மடங்கு பெறதுக்கு உண்டாகின வழி. வாக்குவண்ணத்தில் அவங்களுக்கு தொழில் ரீதியாக செய்யக்கூடிய அனைத்து வகையான நன்மைகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக தரும். ஸோ மிகப்பெரிய ஒரு சூப்பரான டைம்னு நம்ம சொல்லலாம். பணத்தை முதலீடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒரு நல்ல முடிவுகள், எதிர்பாராத சுப நிகழ்ச்சிகள், இது போன்ற நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுபோலவே மற்ற பொருட்கள் மேலே, ஆடம்பர பொருட்கள் மேலே வந்து நம்ம வந்து முதலீடு செய்யக்கூடிய காலம். அது மட்டும் இல்லாமல் ஒரு புதிய கார் வாங்கினோம்னு நம்ம நினச்சாலும் அந்த கார் வாங்காமல் நிறைய வருஷங்களாக லேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் திடீர்னு வந்து ஒரு முடிவெடுத்து ஒரு ஆடம்பரமான காரு அல்லது ஆடம்பரமான ஒரு வீடு, இது போன்ற ஒரு நல்ல ஒரு சுகுசான வாழ்க்கைக்கு உண்டாகின அனைத்து வகையான சுகங்கள் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான அளவில் சுக்கர பகவான் உங்களுக்கு வந்து தொழில்ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். இது ஒரு சிறப்பான எதிர்காலமாக அமையக்கூடிய டைமாக நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு, துலாம் ராசின்னு ஒன்பதாவது வீட்டுக்கு சுக்கிரன் செல்வதால் பாக்யஸ்தானத்தில் செல்கிறார். ஸோ ராசிநாதன் வந்து பாக்கியத்துக்கு செல்வது என்பது முயற்சிகள் மூலமாக, சுய முயற்சிகள் மூலம் பாக்கியத்தை நீ அடைவீர் என்றது உறுதியாகிறது. அது மட்டுமல்ல, லக்ஷ்மி ஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்வது என்பது மிகப்பெரிய சிறப்பாகும். ஆக துலாம் ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் துணையாக இருக்கும். நீண்ட தூர பயணம் வந்து செல்ல வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலில் பெற புதிய வாய்ப்புகள் பெறுவீர்கள். இக்காலத்தில் வந்து நல்ல லாபம் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு எந்த விதமான வேலையில் குடும்பத்தினுடைய முழு ஆதரவு கிடைக்கும். ராசிக்கு வந்து அஷ்டமாதிபதியாக வந்தாலும் கூட பாக்கியத்தில் செல்வது என்பது நீண்ட நாட்டுகளை முடக்கப்பட்டிருந்த வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக தந்தை வழியான ஒரு பேராதரவோடு நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுக்கு செல்வதனால அல்லது பாக்கியங்கள் உண்டாகின தொழில்ஸ்தானத்து ரீதியான சந்திர பகவான் விசேஷமாக இருக்கிறதுனால ஜாதகத்தில் அதாவது நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடியதாக அமையும். ஆக இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து யோகாதிபதி சுக்கரனாக விளங்குறதுனால அவர் வலிமையான நிலையில் இருந்த பட்சத்துலேயோ அல்லது மாளவி யோகத்தை போன்ற பஞ்சபுருஷ மகாராஜ யோகத்தில் ஏதாவது அமர்ந்த பட்சத்துலேயோ அல்லது லக்ஷ்மி ஸ்தானத்தில் அமரும்போது இந்த கோச்சாரம் என்பது மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் கொடுக்கும். ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய நன்மை. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லாமல் அவங்க தொட்டது போல சிறப்பாக விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் என்பது இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகுது. அடுத்து நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய நன்மை. ஆக இந்த காலகட்டத்தில் இந்த ஐந்து ராசிகளுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் என்பது நமக்கு உறுதியாக கிடைக்கிறது. அதாவது மேஷராசி அன்பர்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து ஒரு விசேஷமான நன்மை தருகிறார். மூணாம் பாவத்திலிருந்து முயற்சி மூலமாக வெற்றி வாகை சூடக்கூடிய அற்புதமான நிலை. மிதுனராசி அன்பர்களுக்கு வந்து ராசிலேயே அமர்ந்து கொண்டு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு நிலை. அதுபோலவே சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் நின்று லாபங்களை கூக்கக்கூடிய வகை. கன்னிராசி அன்பர்களுக்கு தொழில்ஸ்தானத்தில் நின்று பதவி உயர்வுகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக, துலாம் ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் அமர்ந்து கொண்டு பாக்கியங்கள் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான நிலையாக சுக்கர பகவான். ஆக சுக்கிரன் ஒருவனே மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தரக்கூடிய அசுர் குருவாக இருக்கிறதுனால அசுர் வளர்ச்சியை தந்து தான் யோகம் உள்ள ராசிக்காரர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அசுர் வளர்ச்சியை தந்து சுகபோக வாழ்க்கையை நிச்சயமாக தருவார். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. சர்வேஜனா சுகினோ பவந்த், லோக சமஸ்தா சுகினோ பவந்த்.